அனைவருக்கும் வணக்கம். நலம் அனைவரும் நலமே. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம மார்னிங்க்கு ஒரு பெல் பெப்பர் சூப், மதியத்துக்கு வந்து பாவக்காயில் புளி இல்லாமல் பிட்லை, பீட்ரூட் கேரட் பொரியல் ஒன்று, இரவுக்கு வந்து வெஜ்ஜி பேன்கேக். வெஜ்ஜி பேன்கேக்கோட வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அந்த லிங்க் வந்து தரேன். இப்போ மார்னிங்கான சூப் வந்து பார்த்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியான சூப்பாகவும் இருக்கும். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு குடமிளகாய், தக்காளி, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கவுனி அரிசி மாவு, கருப்பு கவுனி அரிசி மாவு. அது இல்லை அப்படின்னு சொன்னால் ரெட் ரைஸ் மாவு வந்து எடுத்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அதெல்லாம் வேண்டாம். ஸோ ரைஸ் மாவு ஏதாவது எடுத்துக்கலாம். கடாயில் கீ விட்டுட்டு பெருஞ்சீரகம் தாளிச்சிருக்கேன். பெருஞ்சீரகம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் எல்லா கடைகள்லேயுமே வந்து கிடைக்கும். தேவையில்லாத, உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை ரிமூவ் பண்ணக்கூடிய வேலையை வந்து கருஞ்சீரகம் செய்யும். ஸோ அதனால் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாளிச்சிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு விதைகளை எடுத்துட்டு கட் பண்ண குடமிளகாய், பொடியாக கட் பண்ண குடமிளகாய் போட்டு வதக்கிக்கிறேன். அப்புறம் தக்காளி, தக்காளியும் பொடியாக கட் பண்ணிகிட்ருக்கேன், விதைகள் நீக்கிட்டு. உங்களுக்கு தக்காளி துண்டுகள் வேண்டாம்னா நீங்கள் அரைச்சி பல்பாக கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அந்த கருப்பு கவுனி அரிசி மாவு, ஒரே ஒரு ஸ்பூன் போதுங்க. அதுவும் மிளகுத்தூள், காரத்துக்கு தேவையான மிளகுத்தூள், மஞ்சள் தூள். ஸோ மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டுட்டேன், நல்லா வதங்கிடட்டும். வதங்கினோன்னு ஒரு ஸ்பூன் கவுனி அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி கொடுத்துக்கலாம் அதில். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணீர், தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியோடு இந்த சூப் வந்து இருக்கும். வயிறுக்கு மார்னிங்க்கு வந்து நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ இந்த வெளியிலலாம் நம்ம சூப் சாப்பிடும்போது கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு அந்த மாதிரி தான் கரைச்சி ஊற்றிருப்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஹெல்த்தியாக கருப்பு கவுனி அரிசி மாவை இதில் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அது சூப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலை மேலே தூவிட்டு தேவைப்படுறவங்க லெமன் புழிஞ்சிக்கலாம். சுட சுட மார்னிங் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் உடலுக்கும் நல்லாயிருக்கும், வயிறுக்கும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இரவுக்கு வெஜ்ஜி பேன்கேக், வெஜிடபிள்ஸில் ஒரு பேன்கேக் மாதிரி. இந்த வீடியோ லிங்க்கை வந்து நான் தரேன், அதை பார்த்து நீங்கள் வந்து செய்துக்கலாம். பார்த்துருந்தீங்கன்னா அதே போல் வந்து செய்துக்கலாம். முட்டைக்கோஸ், குடமிளகாய், வெள்ளரிக்காய், வெங்காயம் போட்டு தான் இந்த பேன்கேக் வந்து நான் செய்திருக்கேன். இப்போ மதிய உணவு பார்க்கலாங்க. கடலைப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி, இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கிறேன் நான். இது வந்து பாகக்காய் பிட்லைக்கானது, ஆனால் புளி வந்து சேர்க்கலை. இது நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை கொஞ்சம் தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம், இல்லைனா ஊற வச்சுக்கலாம். இதை ஊற வச்சு அந்த தண்ணியை கொட்டிட்டு வேறு தண்ணி வச்சு அந்த பருப்பை நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த மசாலா, இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், காரத்துக்கு தேவையான மிளகாய், கருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், அப்புறம் மல்லி, வர கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன், கொஞ்சோண்டு மிளகு. இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணதை தேங்காயோடு சேர்த்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம். தக்காளியை வந்து தனியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த ஊற வச்ச அந்த பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பை பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக விட்டுக்கலாங்க. அது ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வெந்த உடனே நம்ம வந்து நறுக்கி வச்ச பாவக்காயில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த வறுத்த பொருட்களை, தக்காளி தனியாகவும் தேங்காய் அந்த வறுத்த பொருட்கள் தனியாகவும் ரெண்டையும் தனித்தனியாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். பாகக்காயை வந்து இதில் சேர்த்துப்போம். இந்த பாகக்காயை நான் வதக்காமல் தான் இதில் சேர்த்துட்ருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் கசப்பு ரொம்ப பிடிக்காது, அந்த பாகக்காயோட வாசம் பிடிக்காதுன்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சம் தாளிப்போம் இல்லையா, நம்ம அந்த தாளிச்சுட்டு வதக்கிட்டு அப்புறம் இந்த பருப்பில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பாகக்காயும் பருப்பும் சேர்ந்து நல்லாவே வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளிப்பு சுவை அதில் வந்து சேர்ந்து நல்லா ஒன்றா கொதிச்சுக்கட்டும். விதைகள் அந்த தோலெல்லாம் நீங்கிட்டோம் நம்ம இந்த போல் வடிகட்டி சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க. இதை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்கும் போதே நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா சேர்த்து கொதித்த உடனே
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை ரொம்ப வழுமூணு அரைக்க வேண்டாங்க, ஃபைனாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்போ இந்த குழம்புக்கு வந்து ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இது சேர்த்து இதெல்லாம் ஒன்றா கொதித்த உடனே நம்ம கடுகு கருகப்பில் தாளித்து கொட்டிட்டோம்னா சுவையான பாவக்காய் பிட்டில் வந்து தயாராகிடும். இதுக்கு நம்ம புளி சேர்க்க வேண்டாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. கடுகு தாளித்து போட்டுட்டேன், ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்தது பாருங்கள், பீட்ரூட் ஒன்று, கேரட் ஒன்று, ரெண்டும் சேர்ந்து இன்றைக்கி நான் பொரியல் செய்துட்டேன். ரெண்டு சின்ன சின்னதாக தான் எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ ரெண்டு ஈக்குவலாக சேர்த்து நான் வந்து பண்ணியிருக்கேன். கடுகு மிளகாய் தாளிச்சிட்டு இது ரெண்டையும் வதக்கிட்டு, உப்பு போட்டு வதக்கிட்டு தேங்காய் துருவல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸ் ஒரு கப்பு வச்சுருக்கேன். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.